தக்காளி போன்ற விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் செண்டுமல்லிப்பூ விவசாயத்திற்கு மாறி வரும் கோவை விவசாயிகள் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் பார்ப்போம். மேற்கு மலை தொடர்ச்சியை ஒட்டியிருக்கும் தொண்டாமுத்தூர், நரசிபுரம், செம்மேடு, ஆனந்துரை ஆகிய விவசாய பகுதிகளில் சின்ன வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, புடலங்காய், வாழை, அவரை, துவரை, திராட்சை என 9000 ஏக்கர் பரப்பளவில் காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கோவையில் விளையும் சின்ன வெங்காயத்திற்கு என்று ஒரு தனி மவுசு உள்ளது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆமா சாமி, தொண்டாமுத்தூர் சின்ன வெங்காயத்துக்கு நல்ல மவுசு இருக்குதா, ஆனா என்ன பிரயோஜனம், பறிக்கிற கூலி கூட எடுக்க முடியாத நிலைதான் நிதர்சனம் என்று கவலைப்பட தெரிவிக்கின்றனர் நம் கோவை தொண்டாமுத்தூர் விவசாயிகள். கடந்த சில ஆண்டுகளாக உரிய விலை கிடைக்காத நிலை, சீதோஷ்ண நிலை மாற்றம், உரம் விலை உயர்வு, தோட்ட வேலை ஆள் பற்றாக்குறை மற்றும் கூலி அதிகரிப்பு என அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு பல்வேறு இன்னல்களை விவசாயிகள் சந்தித்தனர். இவர்களில் சிலர் அரும்பாடுபட்டு வெயில் மழை என்று கூட பாராமல் விவசாய நிலங்களில் நின்று பாதுகாத்து வந்த காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் பெரும் நஷ்டம் மற்றும் மனவேதனையில் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்கதையாகி வரும் இந்த நிலை இனி மாறும் என நம்பியிருப்பதை விட நாம் தான் மாற வேண்டும் போல என்று எண்ணிய சில விவசாயிகள் சின்ன வெங்காயம், தக்காளி போன்ற விளை பொருட்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு மாற்று விவசாயம், அதாவது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற செண்டு மல்லி விவசாயம் செய்ய துவங்கியுள்ளனர். இந்த மாற்றத்திற்கு முதல் விதை போட்டுள்ள தொண்டாமுத்தூர் தேவராயபுரத்தை அடுத்த வெள்ளேருக்காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நடராஜன் நம்மிடம் பேசுகையில், எங்கள் ஊர் தேவராயபுரங்க, அப்புறம் இங்கே வெள்ளேருக்கம்பாளைய தோட்டம்ங்க. நாங்கள் வந்து இப்போ தோட்டம் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. முதல் வெங்காயம் போட்டோம்ங்க. இப்போ நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டும் ஒன்றும் அதிகபட்சமான லாபத்தை எதிர்பார்க்க முடியலைங்க. மறுபடி தக்காளி வச்சுங்க, தக்காளியும் நல்லா விலை காய் வரும்போது விலையெல்லாம் போச்சுங்க, அதுவும் எதிர்பார்க்க முடியல. சரி அந்த ரெண்டுமே வேண்டாம், செண்டு மல்லி போட்டுக்கலாம் அப்படின்னு செண்டு மல்லி போட்டுக்கணுங்க. அதுவும் வந்து இப்போ ஒரு 25-30, அப்புறம் ஒரு கடுக்கு போனால் 5 ரூபா அப்படின் போகுதுங்க. அப்புறம் சில நாளைகளில் பூவே விற்கிறது இல்லைங்க. அப்புறம் நாங்கள் இங்கே ஆள் பிடிச்சி அம்பு பிடிச்சி எல்லாம் பொறிச்சுங்க. அப்புறம் நாங்கள் மூட்டை பிடிச்சி அப்புறம் வண்டி ஏற்றிட்டு போய் நாங்கள் தான் கொடுத்துட்டு வரணுங்க. அவங்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் கரெக்டாக கூலியாளுக்கு போச்சேன்னா அதே சரியாக போங்க, அப்படி இல்லைன்னா 100, 200, 500 பத்தாக்குறையானாலே நாங்கள் கையிலேருந்து தான் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறோங்க. போதிய மகசூல் வந்தாலும் விலை கிடைக்காம தான் போகுதுங்க எங்களுக்கு இந்த 3 வருஷமா. இனிமேல் கிடைக்குமா இனிமேல் கிடைக்குமான்னு செஞ்சுட்டு இருக்கிறோம். வாரம் ஒருமுறை பூக்களை பறிக்கும் பணியில் ஈடுபடுவதால் தொடர்ந்து பணி மற்றும் வருமானம் இருந்து கொண்டிருப்பதாகவும் வேலைக்கேற்ற நல்ல கூலியும் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் போவதால் விவசாயத்தை விட்டு பலரும் விலகி செல்லும் நிலையில் காய்கறிக்கு போதிய விலை கிடைக்காமல் போனாலும் மனம் தளராது துவண்டு விடாமல் பூக்களை பயிர் செய்து லாபம் ஈட்டி பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உதவும் நடராஜன் போன்ற விவசாயிகள் பாராட்டுதலுக்குரியவர்களே.